அபார கருணாசந்தும் ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமஹா கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவாட பார்க்க ஒரு ரெவின்யூ அறநிலைத்துறை ஆணையர் அவர் வரத்துக்காக ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிட்ட அவருக்கு அந் அவர் வந்து காஞ்சி தாலுகா ஆஃபீஸில் ரெவின்யூ இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கார் அந்த பக்தர் பதிவாள்கிட்ட இடு ஈடுபாடு உள்ளவர் அவரை வந்து அவர் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது அவரோட தாசில்தார் கூப்பிடுறார் கூப்பிட்டது மாதிரி அறநிலைத்துறை ஆணையர் இணை ஆணையர் வந்து வரணும் அவர் காஞ்சிபுரம் வராரு அதை பெரியவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் கொஞ்சம் வந்து பெரியவருடைய தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறார் காஞ்சிபுரத்தில் பெரியவாள் காஞ்சிபுரத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த அடர்நிலைத்துறை ஆணையர் வரார் ஐஏஎஸ் கேடர் அவரலாம் அவர் வரார் அதனால் கொஞ்சம் பெரியவா தரிசனம் கிடைக்குமானா வாங்குவோம் அப்படிங்கிற அவா மடத்தில் இன்னும் அறநிலைத்துறை அந்த ஆணையர் சுருப்பிட்டு அந்த நாளில் வர ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குழுமோடு வரவர் சரி சரின்னு இவர் வந்து மடத்துக்கு கைஷின்னு போகிறார் மடத்தில் பெரியவா முன்னாடி பெரிவாவில் உள்ள சொல்கிற அணுக்க தொன்றவாளெலாம் வந்திருக்கான் இன்னும் பெரியவா வந்து வெளியில் வந்து உக்காந்துக்கிறாள் சிரிச்ச முகத்தோடு இந்த அறநிலைத்துறை ஆணையர் இவாளெல்லாம் ஒரு பதினஞ்சு பேரோடு வந்திருக்காள் அவரும் அவள் அதற்கு உக்காண்டுக்கிறான் எல்லாரும் பெரியவா முன்னாடி பெரிவா சிரிச்சுண்டே பேச ஆரம்பிக்கிறான் அந்த ஆணையர்கிட்ட கோவில்கள் கோவில்கள் பற்றி ஏன்னா வள அறநிலைத்துறையில் ஏன்னா கோவில்கள் பற்றி சின்ன சின்ன கோவிலில் நட செய்ய செய்யப்பட வேண்டிய அந்த திருப்பணி அதெல்லாம் எந்தெந்த கோவில் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு சில கோவிலில் பெரியவா சஜஸ்ட்டும் பண்ணுற அந்த மாதிரி இந்த கோவில்லாமும் கொஞ்சம் திருப்பணி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லி பெரிய பெரிய கோவில்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கும்பாபிஷியங்கள் எல்லாம் பண்ண சொல்லி பெரியவா அவருக்கு சொல்லி அது நான் பண்ணுறேன் அது ஏற்பாடு பண்ணுறேன்னு இவர் ஆணையர் சொல்கிறார் இதை பற்றியெல்லாம் பெரியவா பேசியிருக்கா பேசின்னு இருக்கா கோவில்கள் பற்றி அதில் சின்ன சின்ன கோவிலில் இருக்கிற பற்றி அந்த மாதிரி இந்த சின்ன கோவிலில் எண்ணெய் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அது மாதிரி ரிப்பேர் பண்ண வேண்டிய கோவில் புனருதாரணம் பண்ண வேண்டிய கோவில்கள் அது மாதிரி எல்லாம் எல்லாம் வந்து அவ வந்து பெரிவா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான் எப்போவுமே பெரியவாளுக்கு என்ன பண்ணுவாள் சில கேள்வியெல்லாம் திடீர்னு சில பேர் வந்திருந்தா கேட்பான் யாருக்காவது பதில் தெரியுமான்னு கேட்பாள் சில பேர் பதில் தெரிஞ்சால் சொல்வா தெரியாத முடிச்சானா சரி நானே சொல்கிறேன்னு சொல்லி பெரியவா சொல்வான் அப்படி சொல்லும்போது அவள் மனசில் அப்படியே அது தங்கி நிற்கும் எத்தனை நாள் ஆனாலும் அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான் அது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான் பெரியவா ஆணையர்கிட்ட தான் கேட்குறான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் செஞ்சால் சொல்லுங்கோங்கிறா ஆஹா அப்படிங்கிறவர் பெரியவா கேட்குறா மனிதராகப் பிறந்து ஆன்மீக உலகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த மூன்று பேர்களுக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தேர் திருவிழா இன்றும் நடக்கிறது அந்த மூன்று பேர் யார் அப்படின்னு பெரியவா கேட்குறாங்க ஆணையரும் சரி அது கூட வந்த பதினஞ்சு பேரும் சரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாய் இவர் ஏற்பாடு பண்ணார் தரிசனத்துக்கு அவருமே ஒன்றும் தெரியல எல்லாரும் மண்டையை போட்டு கசக்கிக்கிறான் தெய்வங்களுக்கு தான் தேர்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சாமி மனுஷனாக பிறந்து அவங்களுக்கு தேர்ன்னா தெரியலையே அவர் சரி சரி கஷ்டப்படாதீங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சிரிச்சுண்டே பெரியவா சொல்கிறான் என்னென்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் அதில் பிறந்து சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் அப்படின்னு எடுத்த அந்த ஆண்டாள் அவர்களுக்கு ஸ்ரீபலிபுத்தூரில் இன்னைக்கும் தேர்த்துழா திருவிழா நடக்கிறது மனிதனாய் பிறந்து பிறந்து ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த அவர்களில் ஒருவர் ஆண்டாள் அப்புறம் வைணவ சமய பெரியவர் தலைவர் ஸ்ரீராமானுஜருக்கு இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூரில் தேர் திருவிழா நடக்கிறது ராமானுஜருக்கு அதே மாதிரி ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில் இன்றைக்கும் தேர் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கிறது இவெல்லாம் எல்லாருமே மனிதர்களாக பிறந்து ஆன்மீகத்துறையில் துறையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கெல்லாம் தேர் திருவிழா நடக்கிறது வருஷா வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லது தான் கேட்டேன் அப்படின்னு ரொம்ப குழந்த மாதிரி சிரிக்கிறா பிரிவா ஏன்னா என்ன அறநிலைத்துறை ஆணையராக இருக்கார் இந்த சின்ன விஷயங்கள்லாம் இவர் தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறார் வேறு பெரியவா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லது சொ தெரிஞ்சால் நல்லது அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறா அப்படி ஆசாமி எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு எல்லாரும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு பிரசாந்தம் வாங்கிட்டு போகிறா இந்த சின்ன விஷயத்த கூட பெரியவா டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருப்பா இந்த விஷயங்கள்லாம் தேர் நடக்கிறதுங்கிறது தெரியும் ஆனால் மனிதனாய் பிறந்து ஆன்மீகத்தோடு இருந்த அளவு யோசிச்செல்லாம் தேர் ஏதோ ஒரு ஆண்டாளுக்கு நடக்கிறதுன்னு தெரியும் ஆனால் மாணிக்க வாசகிற வாழ்க்கலாமும் நடக்கிறது அப்படிங்கிறது அந்த ஊர்க்காராளுக்கு தெரியுமா இருக்கும் நம்மளை மாதிரி நிறைய பொது ஜனங்களுக்கு தெரியாது இல்லையா அதெல்லாம் சின்ன சின்ன பெரிவாழ் தான் சொல்லினேன் குழந்தையில காஞ்சிபுரத்தில் போனால் பொழுதுபோலேனா பெரிவாழ்ட்டு போய் நிற்போம் நின்னும் ஏன்னா பெரிவா நான் பேசிகிட்டே இருப்பேன் யார்கிட்டையாக வருவா யாராக வருவா அர்டியாக எதாவது ஒரு பேசின்றுவா பெரியவா அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படி விஷயங்கள் பெரியவா ஷேர் பண்ணுவா அப்படி நாலேஜபிளாக இருக்கும் பெரியவா பேசுகிறத கொஞ்சம் ஒரு மணி நேரம் நின்று கேட்டாலே நம்ம அந்த ஒரு நமக்கு அறிவு வளரும் அந்த மாதிரி பெரியவா கொஞ்சம் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு நாளும் அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவா பெரியவா அந்த மாதிரி நானும் பெரிவா பேசுறது நின்று கேட்டு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் அப்படின்னு பொழுது ஏதோ ஒரு எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியம் அப்படின்னு தான் சொல்ல தோன்றது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா